ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாசண்டா பொசிஷனை பற்றி தான். பிளாசண்டானா என்ன, அது எப்படி எந்த எப்போ உருவாகுது, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதில் என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எந்த பொசிஷன் இருந்தால் ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் இனிமேல் எப்போ ப்ரெக்னென்சி சம்மந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அது மிஸ் ஆகாமல் நோட்டிஃபை ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இந்த பிளாசண்டா பொசிஷனை வச்சு என்ன பேபி அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணலாங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள். பார்க்காதவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிளாசண்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாசண்டா வந்து நம்ம வயிற்றில் கரு உண்டான உடனேயே அந்த குழந்தைக்கும் தேவையான நியூட்ரிஷன் அண்ட் ஆக்சிஜன் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து போய் சேர்றதுக்கு உதவுற ஒரு இயற்கையின் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு உன்னதமான விஷயம்தான் இந்த பிளாசண்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம நஞ்சுக்கொடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நஞ்சுக்கொடி எப்போ உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 weeks கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட பிளாசண்டா ஃபார்ம் ஆகுது. அது வரைக்கும் வந்து ஒரு சாக் ஒன்று நம்மளோட யூட்ரஸில் இருக்கும், அது வழியாக தான் குழந்தைக்கு ஆக்சிஜன் அண்டு நியூட்ரிஷன் எல்லாமே போயிட்டு இருக்கும். இந்த பிளாசண்டாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பொசிஷன்ஸ் இருக்குது, பொஸ்டீரியர் அண்ட் ஆன்டீரியர். அண்ட் பொஸ்டீரியர் பிளாசண்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸோட பேக் பொசிஷனில் இருந்தது பிளாசண்டா இருந்ததுன்னா அது வந்து பொஸ்டீரியர் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட முதுகு பக்கத்தில் பிளாசண்டா ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி யூட்ரஸோட ஃப்ரண்ட்டில், அதாவது நம்ம பெல்லி பட்டன் இருக்குல்ல, நம்மளோட தொப்புள் இருக்குல்ல, அந்த தொப்புள் பக்கம் வந்து பிளாசண்டா ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து ஆன்டீரியர் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பொஸ்டீரியர் ஆன்டீரியர் ரெண்டு பொசிஷனுமே வந்து நல்ல பொசிஷன் தான். எது ப்ராப்ளம் அப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஆன்டீரியர் பொசிஷன் இருந்தால் நார்மல் டெலிவரிக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆன்டீரியர் பொசிஷனில் குழந்தை இருக்கும்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தொப்புள் பக்கத்தில் பிளாசண்டா ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால குழந்தை வந்து கிக் பண்ணும்போது குழந்தையோட அசைவை வந்து நம்ம ஆன்டீரியர் பிளாசண்டா இருக்கிறவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக உணர முடியாது. அதே இது போஸ்டீரியர் பிளாசண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து அது சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாசண்டா வந்து ஒரு குஷன் மாதிரி நம்மளோட வயிற்றுக்கும் குழந்தைக்கும் வந்து இடையில செயல்படுது. அதனால அவங்க புஷ் பண்ணும்போது நமக்கு அந்த அதிர்வு வந்து ரொம்ப தெரியாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஃபண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்டீரியர்னால் முன்னாடி, போஸ்டீரியர்னால் நம்மளோட பின்பக்கம், அந்த பக்கம் பிளாசண்டா இருக்கும், ஃபண்டல்னால் மேலே இருக்கும். அந்த மாதிரி மேலே வந்து இருந்ததுன்னா அது வந்து ஃபண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மேலே இருந்து ஆன்டீரியர் பக்கமாக வந்ததுன்னா அது ஃபண்டல் ஆன்டீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேலே இருந்து போஸ்டீரியர் பக்கமாக போச்சுன்னா அது ஃபண்டல் போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மூணாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாசண்டா ப்ரிவியா, அதாவது லோ லையிங் பிளாசண்டா. அதாவது நம்ம சர்விக்ஸ் இருக்கிற பக்கமாக, கீழ் பக்கம் நம்மளோட சர்விக்ஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி நம்மளோட பிளாசண்டா இருந்ததுன்னா இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், குழந்தை வெளிவர பக்கத்தில் அந்த பிளாசண்டா ஃபார்ம் ஆயிருந்தது, அந்த பிளாசண்டா பேக் வந்து அடைச்சிருந்தது அப்படின்னா அதுதான் வந்து பிளாசண்டா ப்ரிவியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாசண்டா ப்ரிவியா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நான் இதை பற்றி தனியாக உங்களுக்காக ஒரு வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ, அந்த வீடியோ தான் நான் போட போகிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் ஆகாமல் நீங்கள் அப்போ தான் அந்த வீடியோவை பார்க்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஃபண்டல் ஆன்டீரியர் கிரேட் 1, ஃபண்டல் ஆன்டீரியர் கிரேட் 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இது கேட்குறீங்க, கிரேட் 1னா என்ன, கிரேட் 2 என்ன, என்ன கிரேட் 3னா என்னென்னு. இப்போ நான் அதை தெளிவாக உங்ககிட்ட சொல்லிடுறேன். கிரேட் 1னா இதில் போட்டிருக்கு பாருங்கள், நம்ம பிளாசண்டா ப்ரிவியானா என்னென்னு சொல்லியிருந்தோம்னா, சர்விக்ஸ், அதாவது குழந்தை வர வழியை வந்து அடைச்சிருக்கும், அதுதான் பிளாசண்டா ப்ரிவியான்னு சொன்னோம். கிரேட் 1னா அந்த பிளாசண்டா ப்ரிவியா இல்லாமல் அந்த பிளாசண்டா வந்து அப்பர் பொசிஷனில் இருக்கிறது தான் வந்து கிரேட் 1. கிரேட் 2னா வந்து அந்த பிளாசண்டா வந்து மேலே ரொம்ப அப்பர்லேயும் இல்லாமல் நம்மளோட சர்விக்ஸையும் மூடாமல் மினிமமாக வந்து வந்து போகிறது தான் வந்து கிரேட் 2. கிரேட் 3 அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட சர்விக்ஸை மூடாமல் பார்ஷியலாக கவர் ஆகிருக்கிறது கிரேட் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ தெளிவாக நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. பாய்.